Hello friends, இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். சீஸ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டை உடைச்சு ஊத்திக்கங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு முட்டை அடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, தோசை தவால ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து இது கூட சேர்த்துருங்க. அதுக்கு மேல அப்படியே பெப்பர் தூள் கொஞ்சம் தூவி விடுங்க. சும்மா லைட்டா ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலை. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கங்க. அப்படியே ஒரு சைடு பாயில் ஆயிடுச்சு பாருங்க, இன்னொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். பாருங்க, ரெண்டு சைடுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீஸை வந்து தூவி விட்டுருங்க. சீஸ் நிறைய போட்டிங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துறேன். இப்போ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடை வந்து அப்படியே எடுத்து அதில் க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி தோசையாட்டம் நம்ம அப்படியே அதை வந்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகும். பாருங்க, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை அப்படியே வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆனியன் வேணாலும் நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எக்கோட சீஸ் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.